முழுவதும் வேகமாக பரவி வருகின்ற போதைப் பொருட்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் மருத்துவர் ஐயா அவர்களும் தமிழகம் உள்ள முழுவதும் உள்ள வட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக இந்த கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் திருப்பத்தூர் மாவட்டத்தின் சார்பாக இன்றைக்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டம் எதற்கென்று சொன்னால், இன்றைக்கு வேகமாக மாணவர்கள் மத்தியில் இளைஞர்கள் மத்தியில் கஞ்சா விற்பனை, போதைப்பொருள் குட்கா விற்பனை, அதே போல் ஹெராயின், இது போன்ற கொடிய போதைப் பொருட்கள், இன்ஜெக்ஷன் மூலமாக போதை ஏற்றுவது, இது போன்ற போதைப் பொருட்களால் இளைஞர் சமுதாயமும் மாணவர் சமுதாயம் பால்பட்டு இன்னைக்கு சமூக விரோத செயலில் ஈடுபடுகிறார்கள். கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, திருட்டு போன்ற செயல்களை, குற்ற செயல்களை இந்த போதைக்கு அடிமையாகி இவர்கள் சீரழிகிறார்கள். ஒரு பக்கம் மதுவினால் இளைஞர்கள் பாலாகுகிறார்கள், ஒரு பக்கம் இது போன்ற போதை வஸ்திரங்களால் மாணவர் செல்வங்கள் பாலாகிறார்கள். இந்த தமிழ்நாட்டிலே படிக்கக்கூடிய 1,70,00,000 மாணவர்களிலே 10 விழுக்காடு, அதாவது 17,00,000 மாணவர்கள் இன்று போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறதாக சுகாதார ஆய்வகம் தெரிவித்திருக்கிறது. ஆகவே இதிலிருந்து இந்த இளைஞர்களை, இந்த மாணவர்களை காப்பாற்றுவதற்கு தமிழ்நாட்டிலே எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி தான் இளைஞர் நலனிலும் மாவட்ட மாணவர்கள் நலனில் அக்கறை கொண்டு எங்கள் ஐயா அவர்களும் மருத்துவர் அன்புமணி அவர்களும் இந்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். தமிழக அரசே, எங்கள் போராட்டத்தை உங்கள் காதிலே செவி சாய்த்து உடனடியாக பள்ளிக்கூடம் அருகிலே, ஏன் தமிழ்நாட்டில் போதைப் பொருளை
இருக்கக்கூடாது, கஞ்சா இருக்கக்கூடாது, ஹெராயின் இருக்கக்கூடாது, பள்ளி கூட அருகிலே விற்கக்கூடாது. அப்படி விற்பவர்களை குண்ட சட்டத்தில் கைது செய்து கடுமையான நடவடிக்கை எடுத்து எதிர்கால தூண்களாகிய இளைஞர் சக்தியை, மாணவர் சக்தியை பாலாக்குவதிலிருந்து நீங்கள் காப்பாற்ற வேண்டும், காப்பாற்ற வேண்டும். உடனே அந்த போதை வஸ்திரங்களை தடை செய்ய வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி கேட்டுக்கொள்கிறது.